ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம பசு மஞ்சளில் எப்படி ஒரு ஆயில் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். டர்மரிக் ஆயில், ஓகேங்களா? ஒரு விதமான எசென்ஷியல் ஆயிலும் நம்ம சொல்லலாம். இஞ்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பசு மஞ்சள். இது நான் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கே நான் வாங்கினது தான். 1 மந்த் நான் வச்சுருக்கேன், அது ஒன்றும் ஆகலை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதோடய தோல் வந்துட்டு நம்ம எப்படி இஞ்சியோட தோல் உரிக்கிறோமோ அதே மாதிரி உரிச்சிக்கலாங்க. இப்படி உரிச்சிட்டு தனியாக வச்சுருங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்குறோம்னா, இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டர்மெரிக் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஆன்டிபயாக்டீரியல் அண்ட் ஆன்டிசெப்டிக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு ஆயில் தான் டர்மெரிக் ஆயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் பேர்ன்ஸ் ஆன ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், பேர்ன்ஸ் இருக்கும், கட்ஸ் இருக்கும், ஏதாச்சும் புண்ணு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இதை தடவினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ரெமெடி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஒரு கிளென்ஸ் வேணும், ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸசிவ் ஆயில்ஸை இதை ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, இந்த டர்மெரிக் ஆயில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகி அது பர்ஸ்ட் ஆகி அதில் இந்த ஒயிட் லிக்விட் வெளியில் வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த டர்மெரிக் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டர்மெரிக் ஆயில் யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் எல்லாம் ட்ரை அவுட் ஆகிடும், அதில் ஃபேஸஸ் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும், ஃபேட் ஆகிடும், ஓகேங்களா? அது போக ஃபேஸில் இருக்க ஏதாச்சும் ஒரு மார்க் இருக்குன்னா அப்படின்னா அதுவும் ஃபேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காலில் ஒரு கிராக்டு இருக்குது அப்படின்னா அந்த இந்த டர்மெரிக் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிராக்கிங்ஸ் எல்லாமே ஹீல் ஆகிடும், சரியாயிடும், ஓகேங்களா? இந்த டர்மெரிக் ஆயிலோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீலிங் ஏஜென்ட் அண்ட் அ சாஃப்டனிங் ஏஜென்ட். உங்கள் ஸ்கின்னை சாஃப்டனும் ஆக்கும், உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணும், உங்கள் ஃபேஸில் அந்த அளவுக்கு க்ளோஸும் தெரியும். நான் மெயினாக ஃபேஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேற நம்ம ஹேரில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம ஃபேஸில் ஆன்டி ஏஜிங்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இருக்காது. நம்ம ஹேரில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரப்ஸ் எல்லாம் வரது தடுக்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட கால் வலி, மூட்டு வலிக்கெலாம் இது அந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். டீத்தில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ப்ளஸ் இத்தினூண்டு ட்ராப்ஸ் ஆஃப் இந்த ஆயில் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கம்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். 100 ml ஜிஞ்சிலி ஆயில் எடுத்துருக்குறேங்க. கோகனட் ஆயிலும் 100 ml எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ எந்த ரேஷியோவில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2:2:1, தட் இஸ் ஆயில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. 2:2 ஆயில், ஓகேங்களா? நல்லெண்ணெயும் தேங்கெண்ணையும். 1ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சள் டர்மெரிக், ஓகேங்களா? இப்போ அந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா பசு மஞ்சள் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1:1, தட் இஸ் இப்போ 100 ml எடுத்துருந்தீங்கன்னா இது வந்து 50 கிராம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நான் பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, பொங்கி பொங்கி வரும். ஸோ ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் வந்துட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்கிறது அர்த்தம். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆயிலை பார்த்தீங்களா டிஃப்யூசர் இருக்குது, தெரியுங்களா? இப்போ கோல்டு காஃபெல்லாம் வந்து ஒரு டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறோம்ல, என்ன சொல்ல வருது, இன்ஹேல் பண்ணுறதுக்கு வேண்டி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஒரு இதில் ஒரு 2 drops நம்ம யூஸ் பண்ணி இன்ஹேலும் பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்திங்கன்னா கோல்டு காஃப் இந்த ரெமெடிஸ்க்கெல்லாம் இந்த டர்மெரிக் ஆயில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரெயினில் இருக்கிற மெமரிஸு கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு ஒரு இதை புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு, ஒரு நூலை எடுத்து அந்த ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு பற்ற வச்சு பாருங்கள், அது வந்து நல்லா எரிஞ்சிச்சு அப்படின்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் கேஸ் ஸ்டவ்கிட்டே நான் வைக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். அது ஒன்ஸ் மோடி நான் டிப் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள் இப்போ ஃப்ளேம் வரும். ஃப்ளேம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் உங்கள் ஆயில் ரெடி ஆனவுடனே நீங்கள் ஸ்டவ் பண்ணிக்கோங்க, இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் இஸ் ரெடி. இப்போ ஒரு ஃபார் உங்களுக்கு வேண்டிய ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டேன், பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆயிலோட கலர், ஆயிலோட ஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், வாங்க பார்க்கலாம் அதையும். இப்போ ஃபேஸில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ முடியும் போது. லைட்டாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சர்க்கிள் சர்க்கிள் ரவுண்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு, பேக் நெக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன்,
ஸோ இது ரொம்ப நல்லது, ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. முகம் வந்து ரொம்ப பளபளன்னு ஆகும், நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிய வரும் நாளாக நாளாக. நாட் ஒன்லி ஃபார் ஃபேஸ், உங்களுக்கு கை கால் எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் இருக்குது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஸ்மூத்தாக இருக்கணும், உங்கள் காலில் இருக்கிற கிராக்டு அங்கெல்லாம் கூட நம்ம தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து நேச்சுரல் தான், ஒன்றும் பயப்படக்க அவசியமே இல்லை. பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஒரு வித ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, அது போக என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் க்ளோஸ் இருக்குது. நான் உடனே வந்து எல்லாம் மிரக்கல் மாதிரி ஆகும்னு சொல்ல வரல, பண்ண பண்ண தான் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.